வாட்ஸ்அப் யூடியூபர் மேஷன் குட்டுமே சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கேன் நம்புறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே த்ரீல வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இங்கே பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெண்டுமே வந்துருச்சு, அந்தளவு லேட்டாக எழுந்திரிச்சிருக்கேன். பட்டு மற்ற நாள்லாம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு போல லஞ்சு கொண்டு வந்தாங்க, பட் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு 12:45 அந்த டைம்லேயே லஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாட்டை வந்து சுற்றி காமிக்கல, தங்கி இருக்கிற இடத்த, ஸோ அதை தான் இப்போ சுற்றி காமிக்கலான்ருக்கேன். இதுதான் உள்ளே வரக்கூடிய மெயின் டோரு. உள்ளே வந்துட்டு அப்படியே இதில் சாவியை மாட்டினீங்கன்னா அவ்வளோதான், ஃப்ளாட் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். டடான், ஃபஸ்ட்டு அப்படியே உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸில் அங்கே ஷூ செருப்புலாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து ரெண்டு சோஃபா கொடுத்துருக்காங்க, தென் ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்குது, தென் இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலோட மெயின் என்ட்ரன்ஸ், அந்த பக்கம் இருக்கும் கேட்டு. சோறு மறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே சின்ன ஃபோன் வச்சுருக்காங்க, சின்ன டேபிள் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. தென் அப்படியே இதுலேருந்து இப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது பெட்ரூம் ரெண்டு பக்கமே பக்கத்தில் சின்ன ட்ராயர்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கமும் இருக்குது. ரிமோட்டெல்லாம் அங்கே போட்டு வச்சுருக்கேன். தென் பெட், அப்புறம் வந்து மேலே இங்கேயும் ஒரு ஃபேன் இருக்குது, தென் ஏசியும் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா டிவி வச்சுருக்காங்க. தென் கபோர்ட், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கபோர்டு தான். இந்த பக்கமும் ஒன்று இருக்குது. தென் குட்டியோண்டு ஒரு டேபிள்லாம் கொடுத்தாங்க, குட்டியோண்டு ஒரு டேபிளும் ஒரு சேரு. நான் அதை டவல் காய்வைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்காக ஒரு பெரிய கண்ணாடி, தென் உட்காந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சேர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, அது உள்ளே இருக்கட்டும். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கேயும் ஒரு ரெண்டு விண்டோ, அப்படி நீளமாக பெரிய விண்டோவாக இருக்குது. பட் நம்ம விண்டோ ஓப்பன்லாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீனை மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா வந்து பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமும் நல்லா பெரிய சைஸ் பாத்ரூமாக தான் இருக்குது, ஷவர்லாம் இருக்குது, ஹீட்டரும் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. ரூம்லாம் ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. ஓகேவா இல்லை, நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு கொடுத்துருக்க ரூமை கம்பேர் பண்ணும்போது எங்கள் ரூம்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. சில பேருக்கு வந்து ரூம்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் எங்களுக்கு லாஸ்ட்டாக வந்தனால சிங்கிள் ரூம் எதுவும் இல்லைன்னா அந்த டபுள் ரூம் கொடுத்தாங்க எனக்கும் ஃப்ரெண்டுக்கும். அதனால தான் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ரூமு. சரி வாங்க, நமக்கு சாப்பிட ஆரம்பிப்போம். சாப்பிட டைம் ஆகிடுச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பூரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து மசாலோட வச்சுருக்காங்க. தென் இது என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். தென் குழம்பு வச்சுருக்காங்க பூரிக்காக, தென் இது வந்து மசாலோட தொட்டுக்கிறதுக்காக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணுவோம். பேக்கில் லைட் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோக்கஸ் ஒரு மாதிரி ப்ளர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஸ்க்ரீனையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், அந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பூரியிலேருந்து ஆரம்பிப்போம். பூரி பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு பூரி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப எண்ணெயாக தான் இருக்குது. பூரி ப்ளஸ் பூரிக்குள்ள மசால், இது ஓரளவு ஓகேவாக இருக்குது, பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம். ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது, அவ்வளோ காரமும் இல்லை, லைட்டாக இருக்குது. வழக்கமான அவ்வளோ காரம்லாம் சாப்பிட மாட்டேன், நமக்கு காரம் சூடு ரெண்டுமே ஒத்துக்காது. பட் இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. தென் வடை, இந்த மசால் வடையை பார்த்ததுக்கப்புறம் தான் எப்படி இருந்த மூஞ்சி இப்படி மாறிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். என்ன மசால் வடை எப்படி இருக்குது? இது மசால் வடையே இல்லை, மெது வடை. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஓட்ட போட ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஓட்ட சரியாக விடாமல் எப்படி இருக்குது? ஐயோ, என்ன ஏமாத்தி விட்டாங்களே. மசால் வடை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தென் அப்புறம் பக்கத்தில் வந்து இது வந்து பொங்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கல் மாதிரியும் இல்லை, ரைஸ் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க, சும்மா சப்பன் இருக்குது. பொங்கல்னு நினைக்கிறேன் பெப்பர்லாம் இருக்குது, நல்ல மிளகுலாம் போட்டிருக்காங்க, வெண்பொங்கலாக இருக்கலாம். பட் சூடு ஆறி போனதுனால ஒரு மாதிரி சப்புன்னு ஒரு டைப்பாக இருக்குது. ஓகே, இன்னைக்கு இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகும்.
லஞ்சும் பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் லஞ்ச் வந்து நான் இப்போ சாப்பிட போகிறது இல்லை, கொஞ்சம் கழிச்சு தான் சாப்பிட போகிறேன். ஒரே டைமில் தெரில, சாப்பிட்டு பார்ப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பத்துச்சுனா ஓகே, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேளை பத்தலைனா அது ஒன்று ஓப்பன் பண்ணிடுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்ச் டைம் வந்துருச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிரேக் விட்டு தான் இப்போ லஞ்ச் சாப்பிட்றேன். டைம் இப்போ எப்படியும் ஒரு 3:30 இருக்கும். சரி ஓகே, லஞ்ச் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ரைஸ் ப்ளஸ் சாம்பார் கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து தயிர் சாதம் நினைக்கிறேன். தென் கொஞ்சம் அப்பளம் கொடுத்துருக்காங்க. தென் பீட்ரூட் வச்சு ஒரு பொரியல் வச்சுருக்காங்க. தென் இது வந்து கேசரின்னு நினைக்கிறேன், கேசரி கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து வெள்ளரிக்காய் கூட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெள்ளரிக்காய் கூட்டு. சரி ஓகே, ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு. ஸ்டார்டிங் வித் ரைஸ். ரைஸு சாம்பார் ஓரளவு ஓகேவாக இருக்குது, சொல்கிற மாதிரி இல்லை, பரவாயில்லாமல் இருக்குது. அப்புறம் வந்து தயிர் சாதம், தயிர் சாதம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரைஸோட கலர் மட்டும்தான் ஏன் வேறு கலரில் இருக்குது, சும்மா நார்மல் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த தயிரோட டேஸ்ட்டு எதுவுமே இல்லை, சும்மா ஏதோ பொங்கல் சோறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அப்புறமாவது கொடுத்தாங்க, இதுவும் ஆறி போச்சு. நம்ம சாப்பிட்ற டைம் அப்படி. தென் பீட்ரூட் பொரியல். இது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது, லைட்டாக சின்ன காரத்தோட ஓகேவாக இருக்கும். தென் வெள்ளரிக்காய் கூட்டு. பரவாயில்லாமல் இருக்குது, ஓகேவாக இருக்குது. இதில் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஓரளவு ஓகேவாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவு ஓகேவாக இருக்குது. ஸ்வீட்டு பார்ப்போம். ஸ்வீட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு துரை சாப்பிட்டு பார்த்துட்டுன்னு சொன்னான். கேசரி நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. லைட்டாக இனிப்பா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சரி ஓகே, இனி வேறு ஏதாவது ஃபுட் சைடெல்லாம் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். வெளியே ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னா அதையும் வீடியோவில் தூக்கி போடுறேன். பாய், உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம்னா வந்து, இன்னைக்கு வந்து சாய் கிங்ஸ்லேருந்து டீ வாங்கியிருக்கோம். ஜிஞ்சர் டீ குடிச்சு பார்க்கணும்னு. சாய் கிங்ஸில் டீ குடிக்கிறது ரொம்ப நாள் ஆசை. சரி ஓகே, இன்னைக்கு ட்ரை பண்ணிடுறோம். சொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணோம், கூட வந்து டம்ளர்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, பேக்கிங் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அஞ்சு டம்ளர் போட்டிருந்தேன், அஞ்சு டம்ளரு, அப்புறம் ஒரு அஞ்சு சுகர் பாக்கெட்டு, தென் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க, தென் டிஷ்யூ இருக்குது. அப்புறம் வந்து ரெண்டு சாக்கோ குக்கீஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், சாக்லேட் குக்கீஸ். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டீயை ஓப்பன் பண்ணுவோம். என்ன இது, டீ லீக் ஆகுது? தப்பான டைரக்ஷனில் திருப்பிட்டோமோ? கரெக்டாக தான் ஸ்டெப் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, இப்போ ஓப்பன் ஆகுது. நேரம் வச்சு ஓப்பன் பண்ணால கொஞ்சோண்டு கொட்டிடுச்சு, லைட்டாக சர்ச்சு வச்சு ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்குது. டீ ஃபுல்லாக இருக்குது. டீ ஒரு டம்ளரில் ஊற்றிடுவோம். குட்டி டம்ளர் தான், 100 ml டம்ளர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் இதை வாங்கி கிட்டத்தட்ட 1 hour இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னுமே சூடு அப்படியே தான் இருக்குது. ஜிஞ்சர் டீ சூப்பரா இருக்கு. அந்த ஜிஞ்சரோட காரம் அப்படியே தொண்டையில எல்லாம் சுருன்னு பிடிக்குது, சூப்பரா இருக்கு. நிறைய ஜிஞ்சர் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. தென் அப்படியே குக்கீஸ், சாக்கோ குக்கீஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, ஒரு பாக்கெட்ல ரெண்டு குக்கீஸ் இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. குக்கீஸும் செம்ம கிரஞ்சியா சூப்பரா இருக்கு, டீ கூட சாப்பிட செமையா இருக்கு. குக்கீஸ் வந்து ஒரு பாக்கெட் ரெண்டு பிஸ்கட் இருக்குது, இது ஒன்று வந்து 20 rupees. அப்புறம் இது வந்து 1.5 liter வந்து 100 rupees தான். ஓகே, நம்ம ஒரு 5 வேளைக்கு குடிச்சுக்கலாம். அப்புறம் கப்பு, அந்த சர்க்கரை இங்கே கலக்கறதுக்கு கூட கொடுக்குற அந்த குச்சி எல்லாமே அது ஃப்ரீ தான், நம்மளே ஆட் பண்ணிக்கலாம் அதில். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டின்னரில் மீட் பண்ணுறேன், பாய். இப்போ வந்து டின்னர் டைம் வந்துருச்சு, டின்னருக்கு என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம்.
பாக்கெட்டில் வழக்கம் போல் குழம்பு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஆப்பம் வச்சுருக்காங்க, ஒன்று இரண்டை மூணு இருக்குது, மூணு ஆப்பம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது என்னன்னு தெரியலையே, தக்காளிலாம் கிடக்குது, மேபி டொமேட்டோ ரைஸாக இருக்கலாம். தென் வந்து சட்னி வச்சுருக்காங்க, தென் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டிருக்காங்க, ஆனியன் இருக்குது, கேரட் இருக்குது, அப்புறம் கேபேஜ் இருக்குது. தென் நேற்று மாதிரி பப்பாளி பழம் வச்சுருக்காங்க. ஆமாம், பப்பாளி பழம் இல்லை, இது வாட்டர் மெலான் நினைக்கிறேன். நேற்று தான் பப்பாளி, பப்பாளியும் இருக்குன்னு நினைக்கிறேன், பப்பாளி ப்ளஸ் வாட்டர் மெலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்டர் மெலானோட சீடு வந்து ஒன்று இங்கே இருக்குது, ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணலாம். ஆப்பத்தி கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு பருப்பு சாம்பார் கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம்ல, ஆப்பம் ப்ளஸ் குருமா அந்த மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, இன்னும் சாப்பாடு ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்குது, ஓரளவு ஓகே. ஒரு நேற்றோட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. தென் டொமேட்டோ ரைஸ், இதில் வந்து பெரிய அளவு டேஸ்ட் எதுவும் இல்லை, லைட்டாக ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. இது என்ன சட்னின்னு தெரியல, இது ஆட் பண்ணால் டேஸ்ட் ஒரு மாதிரி மொக்கையா இருக்கு. டேஸ்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, எனக்கு எவ்வளோ பிடிக்கல. தென் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் வாட்டர் மெலான், தென் பப்பாயம் நினைக்கிறேன், வாட்டர் மெலான் ப்ளஸ் பப்பாயம், அவ்வளோதான். இன்னைக்கு டைம் பாஸ் பண்ணது எப்படின்னா வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணுறதுல வந்து டைம் மேக்ஸிமம் போயிடுது. தென் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, ஏதாவது வெளியே ஆர்டர் பண்ணுறது, அப்படி இப்படி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவு போர் அடிக்காமல் போகுது. ஓகே, டுமாரோ டே 4 மீட் பண்ணுவோம், பாய். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நேற்றுக்கே சொல்லணுன்னு இருந்தேன், மறந்துட்டேன். இன்றைக்கி நைட்டு வீடியோ எடுக்கும்போது சொல்லணும்னு நினச்சேன், எடுத்து முடிச்சிட்டேன், பட் மறந்துட்டேன். இதெல்லாம் வந்து எங்களுக்கு டெஸ்ட் எடுத்தாங்கல்ல சென்னையிலேருந்து வந்துடும், வந்த உடனே சென்னையில் வந்து இறங்கினோடனே சென்னை ஏர்போர்ட்டில் டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் எங்கள் ஃப்ளைட்டில் வந்த எல்லாருக்குமே வந்து யாருக்குமே கொரோனா இல்லை, எல்லாருக்குமே நெகட்டிவ் தான் வந்திருக்கு. அந்த விஷயத்தை அப்போயே சொல்லணும்னு நினச்சேன், பட்டு மறந்துட்டேன். சரி ஓகே, எவ்வளோதான், பாய்.